வெந்து தணிந்தது காடு. உதயநிதி சாருக்கு வணக்கத்தை போடு. நெஞ்சுக்கு நீதி படம் ரிலீஸ் ஆகுது. நான் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல தான் படம் பார்க்க வந்திருக்கேன். இது வந்து ரீமேக் படம், அதனால நான் ஒரிஜினல் பார்க்கல. ஏன்னா தமிழுக்காக சில இதெல்லாம் மாற்றி இந்த படம் பண்ணியிருக்கதா உதயநிதி சார் பேட்டியில எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது சேப்பாக்கத்தோட எம்எல்ஏ இளைஞரணியோட செயலாளர் நெஞ்சுக்கு நீதியோட கதாநாயகன் அப்புறம் நாளைக்கு அமைச்சர் அப்படின்னாங்க. அது அமைச்சரா என்னன்றது எனக்கு தெரியல, நானும் கேள்விப்பட்ட நியூஸ் தான். இப்படி பல பதவிகளை வகித்து வரும் உதயநிதி சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி தான் நானும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா வெந்து தணிந்தது காடு. உதயநிதி சாருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு. அருண் ராஜா காமராஜ் சாருக்கு வணக்கத்தை போடு. படம் பார்ப்போம். படம் நல்லா இருந்ததுனாக்கா அந்த கருத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. ஒரு நல்லா தான் இருக்கும், அதாவது நல்ல கருத்துக்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, பிடிக்காத கருத்துக்களை தியேட்டரில் விட்டுட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்றது. இதை வந்து ஒரு ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி எதுவும் பண்ணாம, ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்கள் எல்லாருமே ஜாதி மதத்தை பார்க்காம தான் நம்ம நண்பர்களாக இருக்கான். உண்மைதானே, உண்மைதானப்பா? அதனால தயவு செஞ்சு அந்த ஜாதி மதத்தை உள்ள எதுவும் எடுத்துட்டு வந்துடாம படம் பார்த்துட்டு நல்ல கருத்தா இருந்தாக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. பிடிக்கலையா இங்கே விட்டுட்டு போயிருங்க. நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுனால எந்த பயனும் இல்லை, சரியா? பிரச்சனை தான் வருமே தவிர உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால வெந்து தணிந்தது காடு, கோப்பமான நெஞ்சுக்கு நீதிக்கு வணக்கத்தை போடு. படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஐ லவ் யூ ஆல். முக்கியமான விஷயம், உதயநிதி சார் நீங்க எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் படமா? அப்படிதானே? அதனால இளைஞர்கள்லாம் உங்க மேல ஒரு எப்படி சொல்றது, தன்னோட பையன் படிச்சு ஆளாகி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைய உள்ள இளைஞர்கள் எல்லாம் உதயநிதி சார் மேல அவ்வளோ ஒரு பாசமா நேசமா இருக்காங்க. அதனால இந்த படம் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். I love you all.